சர்ச்சைக்கு பேர் போன ஒரு நடிகர் தமிழ்ல இருக்காருன்னா அது நம்மளோட தனுஷ் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம தனுஷோட விவாகரத்தை பத்தி நிறையவே பேசியிருக்கோம். சோ அந்த விஷயம் தொடர்பா இப்ப ஒரு கிசுகிசு வெளியில வந்திருக்கு. அந்த கிசுகிசு என்னன்னா, தனுஷ்க்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் திருமணமாகி 18 வருடங்கள் ஆகுது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க ரெண்டு பேரும் சட்டப்படி விவாகரத்து செய்யல, ஆனா சண்டை காரணமா தான் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு தனுஷோட அப்பா சொல்லியிருந்தாரு. இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாச்சும் நான் சேர்த்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எல்லா ரசிகர்களுக்கும் இருந்த ஒரே கேள்வி என்னன்னா, இவங்க விவாகரத்து செய்ய போறோம்னு சொன்ன விஷயத்துல நம்ம ரஜினி சாரோட கருத்து என்ன, ரஜினி சார் என்ன செஞ்சாரு, இவங்களை ஏன் சேர்த்து வைக்கிறதுக்காக அவர் முயற்சி செய்யல, இப்படி பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில இருந்து. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இப்படி ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அறிந்த ரஜினி தனுஷை சந்திக்கிறதுக்காக கூப்பிட்டிருக்காரு. தனுஷை சந்திச்சு இந்த விஷயத்த பத்தி பேசி ஒரு நல்ல முடிவை கொண்டு வரணும் அப்படின்னு ரஜினி சார் ஆசைப்பட்டிருக்காராம். இதனால உங்களை சந்திக்கணும் அப்படின்னு தனுஷை கூப்பிட்டிருந்தப்ப நம்மளோட தனுஷ் அவரை சந்திக்க மறுத்திருக்காரு. தனுஷ்க்கு சூப்பர் ஸ்டார் மேல நிறைய மரியாதை இருக்கு, அதனால அவரை சந்திச்சு தவறா எதுவும் பேசிவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த சந்திப்பை மறுத்திருக்காராம் தனுஷ். உண்மையிலுமே சூப்பர் ஸ்டார் மேல உள்ள மரியாதைனால இந்த சந்திப்பை அவர் தவிர்த்திருப்பாரா, இல்லாட்டி இப்ப நானும் ஒரு பெரிய ஹீரோ தான் அப்படின்ற ஒரு தலகணத்தினால இந்த சந்திப்பை மறுத்திருப்பாரா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்டா பதிவு செஞ்சிருங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் அப்டேட்டான செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலோட நோட்டிபிகேஷன் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்த். இது பூத கண்ணாடி.